வரவு செய்திகள். பள்ளி மாணவிகளுக்கு ஏற்படும் பாலியல் தொந்தரவுகள் குறித்து புகார் அளிக்க புதுக்கோட்டை மாவட்ட அளவில் அரண் எனும் செயலியை அறிமுகப்படுத்திய மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதன் தனி வாட்ஸ்அப் எண்ணையும் வெளியிட்டுள்ளார். ஆலங்குடி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 15 முதல் 18 வயதுக்குட்பட்டோருக்கான தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை தொடங்கி வைத்த அமைச்சர் மாணவிகள் தைரியத்துடன் பாலியல் தொந்தரவுகளை எதிர்கொள்ளும் மன உறுதியுடன் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சத்தியமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் மற்றும் உணவு பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்த மாநிலங்களுக்கு 26,000 கோடி ரூபாய் மானியமாக வழங்கியுள்ளதாக மத்திய உணவு மற்றும் பொது விநியோக திட்ட அமைச்சகத்தின் செயலாளர் சுதான்ஷு பாண்டே தெரிவித்துள்ளார். உதகமண்டலத்தில் பாலகோலா கிராம நியாய விலைக் கடையை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்திற்கு மட்டும் 16,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அதிகரித்து வரும் பெட்ரோலிய பொருட்கள் பயன்பாட்டை கருத்தில் கொண்டு கரும்பு, சக்கை, சோளம், உணவு தானிய கழிவுகள், வேளாண் கழிவுகளிலிருந்து 20% எத்தனால், அதாவது 82 கோடி லிட்டர் எத்தனால் உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் சுதான்ஷு பாண்டே தெரிவித்தார். புதுதில்லியில் உள்ள ஆயுஷ் பவன் உணவகத்தில் ஊட்டச்சத்து உணவு மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை ஊக்குவிக்கும் வகையில் உணவுகளை வழங்க ஆயுஷ் அமைச்சகம் அறிமுகம் செய்துள்ளது. தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய ஆயுஷ் செயலாளர் ராஜேஷ் கோட்டாச்சே, இந்த உணவகத்தில் கிடைக்கும் ஆயுஷ் உணவுகள் ஆரோக்கிய எளிதில் செரிமானம் ஆகும் வகையில் உள்ளதாக கூறினார். நடப்பாண்டில் ஆயுஷ் வாழ்க்கை முறையை மேம்படுத்துவதற்கான செயல் திட்டம் குறித்தும் நிகழ்ச்சியின் போது அதிகாரிகள் விவாதித்தனர். கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற ஒருங்கிணைந்த மருத்துவ சேவைகள் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஆளுமை தேர்வில் கலந்து கொள்வதற்கு முன் ஆணையத்தின் இணையதளத்தில் உள்ள முக்கிய அறிவுறுத்தல்களின்படி சான்றிதழ்களின் தேவையை முன்கூட்டியே சரிபார்க்கவும் சான்றிதழ்களை தயாராக வைத்திருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆளுமை தேர்வுக்கு தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களின் நேர்காணல் குறித்த அட்டவணை விரைவில் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என்று ஒருங்கிணைந்த மருத்துவ சேவைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் இருவேறு இடங்களில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சண்டையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஷாலிமார் என்ற இடத்தில் நிகழ்ந்த சண்டையில் லக்ஷ்மி தொய்பா தீவிரவாதி ஒருவன் கொல்லப்பட்டான். காஷு என்ற இடத்தில் நிகழ்ந்த மற்றொரு சம்பவத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட தீவிரவாதி அடையாளம் தெரியவில்லை என ஸ்ரீநகர் காவல்துறை தெரிவித்துள்ளது. தேடுதல் வேட்டையின் போது ஏராளமான ஆயுதங்களும் வெடிப்பொருட்களும் கைப்பற்றப்பட்டன.